வாய்மைங்கிறது வந்து தீமையில்லா சொல். இந்த உலகத்திலே நான் உயிர்வான் நினைக்கிறது வந்து மனிதனேதான். ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையோட கான்செப்ட், இந்த தலைப்போட அர்த்தம். வாய்மைங்கிறது வந்து ஒரு வார்த்தை, அது ஒரு செயல், நீங்கள் வாழ்ந்து காட்டுறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை வச்சேன். ஒரு ஜூரி சிஸ்டம், ஒரு குழு, ஒரு எந்த விஷயத்தையும் நம்ம பேசினா தீரும். பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால் இன்னைக்கு நான் பேசலை. அதனால் பேசினா தான், ஒரு நாடு சண்டை போட்டுச்சுன்னா நீங்கள் பேசினா தான் தீரும், ஒரு குடும்பம் சண்டை போட்டுச்சுன்னா பேசினா தான் தீரும். நீங்கள் பேசுங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் பிரியும். அதுதான் இந்த படம். பேச சமமாக ஒரு படம் எடுக்க நினச்சேன், அதை விஷுவலாக எடுத்திருக்கோம். என் நண்பர்கள்லாம் எனக்கு வந்து அள்ளி கொடுத்தாங்க. நான் வந்து சாதாரண ஒரு ஏழை பையன், எல்லா நண்பர்களும் உழைப்போ அன்போ பணமோ எனக்கு அம்புட்டும் கொடுத்தாங்க. அதனால தான் நான் நினச்சதை விட 10 மடங்கு பெருசாக ஒரு படம் எடுத்திருக்கேன். எந்த டைரக்டருக்கும் இவ்வளோ பெரிய சுதந்திரமோ இவ்வளோ பெரிய உழைப்போ யாருக்கும் கிடைச்சிருக்காது. இந்த படத்தில் எந்த விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியும். ஏதாவது தவறுந்தால் அடுத்த படம் இன்னும் சிறப்பாக செய்வேன். நன்றி, நன்றி, நன்றி. ஓப்பன் தியேட்டர்னு ஒரு கம்பெனி, அவருடைய முதல் போட்ட முதலாளி லண்டன்லேருந்து வந்திருக்காரு மிஸ்டர் பாலாஜி, அவர் சில வார்த்தைகள் பேசும். இங்கே வரைக்கும் தந்திருக்கு அனைவருக்கும் நன்றி. இங்கிலீஷில் தான் பேசலான்னு வந்து ஃபஸ்ட்டு பேசும்போதே யாரோ சொன்னாங்க இங்கிலீஷில் பேசாதீங்க, தமிழில் பேசுங்க. நாங்கள் ஸோ கொஞ்சம் இதை ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன், ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. இங்கே வருகை தந்திருக்கும் கலைப்புலி தானு அவர்களுக்கும் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாக்கியராஜ் சார் ஃபேமிலி, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும், இந்த படத்தை இயக்கிய டைரக்டர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த சாங்கு. செந்தில் இதை பற்றி சொல்லியிருக்காரு, இது மாதிரி கார்ட்டூன் பேஸ்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. வைரமுத்து சாரோட லைன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படத்தில் வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஹோப்ஃபுல்லி இட் வில் பி பர்சீவ்ட் வெரி வெல் பை தி ஆடியன்ஸ். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னோடய நன்றி, ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மணி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாந்தனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ், பிகாஸ் அவர் வந்து படம் ஃபஸ்ட் டேலேருந்து ஹி ஹஸ் பீன் இன்வால்வ்ட். எவ்வளோ அட்வைஸ் செந்திலுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோ திருத்தி ஒரு மாதிரி ஒரு ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சாந்தனு அஸ் வெல். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமான காரணம் செந்தில் சார் தான். செந்தில் சார் இல்லைன்னா படத்துக்கு வந்திருக்க மாட்டேன், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவரோட உறவுக்கோசரம் தான் இந்த படம் பண்ணது. நாங்கள் எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணல, இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இவங்க தான் ஆர்டிஸ்ட்டு பண்ணோம், இவங்களும் தான் ஹீரோ பண்ணுறோம்லாம் எதுவுமே இல்லை. படம் பண்ணோம், ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது அதுதான். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக போக தான் ஃபஸ்ட்டு சாந்தனு சார் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்து எதுவுமே நடந்ததில்லை, அதை விட அதிகமாக தான் நடக்கும். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அப்படியே எடுத்துக்கோம். கவுண்டமணி சார் வேணுமா கவுண்டமணி சார், ராம்கி சார் வேணுமா ராம்கி சார், இல்லை வைரமுத்து சார் தான் லிரிக்ஸ் 5 சாங் எழுதுனா அவர் தான் எழுதணும். அது சண்டை போட்டு வாங்கணும்னா சண்டை போட்டு தான் வாங்குவோம், அப்படி தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சாங்கு ஹரித்வார் டெல்லியெலாம் போய் எடுக்கிறதுக்கெலாம் முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். அங்கே போய் பெஸ்ட்டாக எடுக்க முடியும்னா அதுவும் பெஸ்ட்டாக தான் எடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு என்ன தேவையோ அதை அதுவே பண்ணிச்சு. அதை விட முக்கியமான விஷயம் சார் சொன்ன மாதிரி எங்கள் கூட இருந்தவங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது தான். கவிதாக ஆகட்டும், பிஆர்ஆர் ஆகட்டும், எம்ஆர் டாக்டர் ஆகட்டும், இல்லை பாலா சார் ஆகட்டும், ரோஷன் சார் ஆகட்டும், கூட இருந்த எங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி, என்னோட அம்மா அண்ணன் ஒய்ஃபுன்னு ஒவ்வொருத்தர் விடாமல் எல்லாருமே சேர்ந்து எப்படியா இந்த படம் சீக்கிரம் நல்லபடியாக வெளியில் வந்துடணும்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சைடில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் பெருசாக வந்துச்சு. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட சார் சொன்ன மாதிரி 10 மடங்கு தான் பெருசாக வந்திருக்கு. அது ஃபினான்சியல் ஆகட்டும், இல்லை படமாகட்டும், குவாலிட்டிக்கோசரம் செந்தில் சார் எந்தளவுக்கு பண்ணியிருக்காருன்னா அது எப்படி சொல்ல முடியும். ஏன்னா அது மாதக்கணக்கு இல்லை வருஷக்கணக்கே வந்துருச்சு, அப்படியே தெரிஞ்சுங்க குவாலிட்டி எந்தளவுக்கு வந்திருக்கும்னு. பட் ஆனால் செந்தில் சார் மாதிரி ஒரு கேரக்டரை கூட பழகணும்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொன்ன மாதிரி பொய் சொல்ல மாட்டாருங்கிறதுலாம் அவர் கூட பழகினா மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் என்னப்பா காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது, பொய் சொல்லாதவங்களாம் யாருப்பா இருக்காங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை பொய் சொல்லுவாங்கன்னு வெங்கட் சார் கூட போன ஃபங்க்ஷனில் சொன்னார். பட் இருந்தாலும் அவரே தான் சொன்னார், ஆனால் நான் இது வரைக்கும் பொய் சொல்லாத ஒரு மனிதர்னா அது வந்து செந்தில் தான் அப்படின்னு. எங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ண ஒருத்தர் விடாமல் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றின்னு சொல்லிட்டா ஒரு வார்த்தையில் அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்களே மீறி இதுக்கு என்ன தேவையோ செய்யுங்கப்பா, எங்களால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வோம்னு எக்ஸ்ட்ரா செஞ்சது தான் இது வரைக்கும் எங்கள் எல்லாத்துக்குமே பழக்கம். நாங்கள் இவ்வளோதான் வேணும்னா அது பரவாயில்ல, அதை வச்சு நீ என்ன பண்ணுவேன், இங்கேருந்து போக வேணாமா, அதுக்கு சேர்த்துருந்தா
100 ரூபா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு தான் எல்லாருமே செஞ்சாங்க. அதோட ஒரு உழைப்பு தான் இந்தளவுக்கு வந்திருக்கு. நாடு சாங் இதை பற்றி சொல்லணும்னா, இந்த சாங் வைக்கிற ஐடியாவே இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் வைக்கணும்னு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு டைமோ இவ்வளோ பெரிய செலவோ பண்ணணுன்னு எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. அது காரணம்லாம் கூட இருந்தவங்க தான். 7 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜியாக பண்ணியிருக்குன்னா அதுக்கு சிஜி பண்ணவங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு கோயம்புத்தூர் டீம், அவங்களோட நேம் ஃபுல்லாக சொல்லணும்னா ஒரு பெரிய டீமு, அவங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டால் தான் ரியாவோட சப்போர்ட்டும் இருக்குது. நாங்கள் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். படத்தில் நடித்தவங்க இல்லை, இந்த படத்தில் அவங்க பாட் ஏதோ கொஞ்சம் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமான நாள் அவங்களுக்கு. நாங்கள்லாம் வெயிட் பண்ணுற நாள். படத்தோட ரிலீஸ் டேட்ஸ் வந்து இனி இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படமும் நிச்சயம் ஒரு தரமான படமாக வந்திருக்கு. படத்தை பாருங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ படத்தை பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை, ரொம்ப இஷ்டப்பட்டும் பண்ணுறாரு எங்கள் இயக்குனர். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன், வெற்றி பெறும். இன்னொன்று, இது சாந்தனுக்கு பெரிய வெற்றி பெறணும்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். இது வெற்றி பெறலாம், உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். வணக்கம்.